Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆனியன் பக்கோடா ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் மீடியம் சைஸ் ஆனியன் 3 எடுத்துர்க்கேன். இதை நல்லா கட் பண்ணி தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இந்த நீட்டை வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது மாதிரி வந்து நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிம்பிள் ரெசிபி இது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள், இது மாதிரி வந்து ஆனியன் கட் பண்ணிக்கணும் நல்லா நீட் நீட்டாக. இது மாதிரியே நான் வச்சுருக்கேன். மீதி 2 வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா ஆனியனும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து கையால் உதுட்டு விட்டுக்கணும். அந்த லேயர் லேயராக இருக்கிறது எல்லாமே நல்லா பிரிக்கிற அளவுக்கு நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா அழுத்தி வந்து நம்ம உதுத்து விட்டோம்னா நல்லா லேயர் லேயராக அழகாக கிடச்சிடும். பாருங்கள், இது மாதிரி. இப்போது இது மாதிரி கிடச்ச ஆனியனில் நம்ம வந்து இதில் மசாலாலாம் ஆட் பண்ணணும். வாங்க என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்க்குறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துங்க, ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. இது கூட காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஆனியன்லேருந்து தண்ணி லைட்டாக வந்து வெளியே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாத நல்லா அழுத்தி ஃபுல்லாக வந்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா சூடாக இருக்க எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன், அதையே தெளித்து விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. லைட்டாக வந்து ஆனியனில் மாவுலாம் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி இருந்தாலே போதும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆனியன் வந்து அப்படியே இருக்க மாதிரி தான் தெரியும். பட் எண்ணெயில் போட்டு பொரிச்சேன்னா மாவு வந்து ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் மாவு வந்து உடனே நிறைய போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிருந்தால் போதும். இப்போ நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் வந்து இதை விட்டுடலாம். இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே வந்து உதுட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து எண்ணெயில் வந்து போட்டுடணும். இதை சேர்த்து இந்த சலசலப்பு நிறையா இருக்குல்லையே, இது அடங்குற வரைக்கும் நல்லா இதை வேக வைக்கணும். நல்லா ஆனியன் வந்து வெந்து நல்லா கோல்டன் கலர் வந்து நல்லா செவந்து வரும். ஸோ அது வரைக்குமே இதை நல்லா வந்து கிண்டி விட்டு வேக வைக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, ஏன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு இதை நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். கலர் நல்லா வந்து செவந்து கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆன உடனே இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக நல்லா வந்து ரெடியாக இருக்கும். அவ்வளவுதான், இது மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ண. இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் ஈஸியான முறை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய வெரி சிம்பிளான ஸ்நாக்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸும் இது. இது மாதிரி குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது. இது இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபைனலாக நான் கருவேப்பிலை கொஞ்சமாக வச்சு இந்த எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கருவேப்பிலை ஸ்டார்டிங்கில் போட்டுருந்துருக்கலாம், பட் ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கிறதுனால கருகிடும். ஸோ அதனால் லைட்டாக இது மாதிரி எண்ணெயில் வச்சு மொறுமொறுன்னு ஆன உடனே எடுத்து நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.